கேப்டன் அவர்களோட உடல்நிலை குறித்து அவங்களோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. மேலும் தன்னோட கட்சி தொண்டர்களுக்காக ஒரு சில விஷயங்கள், ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேப்டன் அவர்களோட மூத்த பையன் விஜய் பிரபாகர் அவர்கள் நேற்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்திருந்தார். அப்போ செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கேப்டன் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, அவரோட உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவை தான் சந்திச்சு வந்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம், உங்களை மாதிரியே எங்களுக்கும் மிகப்பெரிய ஆசைகள்லாம் இருக்குது, அவர் மறுபடியும் நடப்பாரா பேசுவாரா அப்படிங்கிறது தெரியலை, ஆனால் கண்டிப்பாக இன்னும் 100 வருஷத்துக்கு நம்மளோட அவர் உயிரோடு இருப்பார், முடியாது என்பது முட்டாள்களின் மந்திரம், அதுதான் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, அதை நாங்கள் ஒருபோதும் பண்ண மாட்டோம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை மோசமாக இருக்குது அப்படின்னு சோசியல் மீடியா முழுக்கவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி ரொம்பவே சோகத்துக்குள்ளாக்கியிருக்காங்க. மேலும் ஒரு சில உயிர் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே அவரை பார்க்கணும் அப்படின்னு அவங்களோட வீட்டு முன்பு சாலிகிராமத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு விஜயகாந்த் அவர்களோட வைஃப் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஏராளமான நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வரதை பார்க்க முடியுது, அதை எதையும் நம்பாதீங்க, அவர் ரொம்பவே நல்லா இருக்காரு, நம்ம கூட சேர்ந்து 100 வருஷம் அவர் நல்லா வாழுவார், எங்களை வழி நடத்துவார், நல்லவர்கள் எப்போதுமே வாழுவாங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அப்படி பார்க்கும்போது என் கணவர் இன்னும் பல ஆண்டு காலம் வாழுவார், அவரை பார்த்து இன்னும் நிறைய பேர் நல்லது பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவர் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களை பார்க்க வருவார், தேமுதிக ஒரு மிகப்பெரிய மாநாட தமிழ்நாட்டில் நடத்த திட்டமிட்டு இருக்கோம், அந்த மாநாட்டில் கண்டிப்பாக உங்களோட கேப்டன் உங்களை பார்க்க வருவார், உங்களது கேப்டன் இப்போதும் நல்ல ஆக்டிவாக தான் இருக்கார், என்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கட்சியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவார், அவரோட மறு உருவமாக இருக்கக்கூடிய எனது 2 மகன்கள் கண்டிப்பாக இந்த கட்சியை வழி நடத்துவாங்க, அவரோட பிறந்தநாள் வேற வரப்போகுது, கூடிய சீக்கிரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் தொண்டர்களுக்கு அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸை கேட்டதுக்கப்புறம் கேப்டனோட ரசிகர்களும் சரி அவங்களோட தொண்டர்களும் சரி ரொம்பவே உற்சாகமாகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சமீப காலமாக விஜய் பிரபாகர் அவர்களுமே கட்சியில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு, ஒரு மிகப்பெரிய மாநாடு கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னும் அதற்கான ஏற்பாடுகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. மேலும் கேப்டன் அவர்களோட பிறந்தநாள் வேற வரப்போகுது, அதை தொடர்ந்து கூட இவங்க இதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது எப்படியோ அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் கேப்டன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஒரு மிகச்சிறந்த ஆக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கலை உலகத்திற்கு அவர் மிகப்பெரிய பங்காற்றியிருக்காரு, மக்களுக்கு ஒரு சக மனிதனாக அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழணும், அவரை பார்த்து இன்னும் 4 பேர் உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு ஆசையாகவே மாறி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.